Hi students, இந்த வீடியோவில் வந்து ஆசிட் அண்ட் ஹைட்ரேட்ஸ் அடுத்த டெரிவேட்டிவ் வந்து ஆசிட் அண்ட் ஹைட்ரேட்ஸ் பற்றி பார்க்கலாம் First மெத்தட் ஆஃப் preparation இதை எப்படி prepare பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வீ have ஆல்ரெடி லேன் தட் வென் carboxylic acids ஆர் ஹீட்டட் வித் P2O5, dehydration takes place பிளேஸ் டு ஃபார்ம் ஆசிட் அண்ட் Acid ஆசிட் அண்ட் ஹைட்ரேட் கார்பாக்சிலிக் ஆசிடோடைய ரியாக்ஷனில் பார்த்துருப்போம் P2O5 வந்து ஒரு குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டு இந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடோட நம்ம treat பண்ணும்போது இட் கிவ்ஸ் gives ஆசிட் acid anhydride, acid anhydride அதே ரியாக்ஷன் தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு இது ப்ரிப்ரேஷனுக்கு இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடில் இந்த ரியாக்ஷன் இருக்குது பை ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் ஹேலைட் வித் அ லாட் ஆஃப் வித் அ சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இப்போது ஆசிட் குளோரைட்ஸை எடுத்து கார்பாக்சிலிக் ஆசிடுடைய சால்ட்டோட கம்பைன் பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா ஆசிட்டல் குளோரைடு எடுத்து சோடியம் அசிட்டைடோடு கம்பைன் பண்ணணும்னா இங்கே வந்து ஹீட் பண்ணுறோம் இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது என்ஏசேயில்ஸ் எலிமினேட்டட் இப்போ என்ஏசேயில் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஃபார்ம் ஃபார்ம் ஆகுங்க சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓ சிஓ சிஹெச் த்ரீ ஆசிட் அண்ட் ஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபார்ம்டு என்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம் மோர் ஆர் லெஸ் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் சேம் ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஆசிடுடைய எல்லா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் வரும் இப்போ ஹைட்ரலிசிஸ் பார்க்கலாம் ஆசிட் அண்ட் ஹைட்ரேட் எடுத்து நம்ம வாட்டரோட ஹைட்ரலிசஸ் பண்ணுறோம் ஹைட்ராலைஸ் பண்ணும்போது என்னாகுது இட் கன்வர்ட் into கார்பாக்சிலிக் acid அங்கேயும் ஆசிட் க்ளோரைட்லேயும் அதான் பார்த்தா இங்கே அன்ஹைட்ரேட்ஸ்லேயும் அதுதான் நடக்குது ஓகே சீக்சி த்ரீ சிஓ இப்போ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்து hydrolysis பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது தட்ஸால் ரியாக்ஷன் வித் ஆல்கஹால் ஆல்கஹாலோட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர் அண்ட் ஆசிட் அதனுடைய மிக்சராக கிடைக்கும் ஆசிட் அன்ஹைட்ரேட்ஸில் product இப்போது அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்திருக்கோம் கூடவே ethyl ஆல்கஹால் எடுக்கிறோம் எப்படி ரிலீஸ் ஆகுது சிஹெஜி த்ரீ சிஓஓஓஓஓஓஓ அந்த சென்டரில் அசிட்டிக் ஆசிட் வந்து எலிமினேட் ஆகும் மீது ரிமைனிங் என்ன இருக்கும் சிஹெஜி த்ரீ சிஓஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் தட் இஸ் எத்தில் அசிட்டேட் ரியாக்ஷன் வித் அம்மோனியா அம்மோனியாவோட ட்ரீட் பண்ணோன்னா ஆகுது இட் ஃபார்ம்ஸ் அன் ஆசிட் அண்ட் அமைடு ரெண்டுமே ஃபார்ம் ஆகும்

ஒரு ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவாக இன்னொரு ஃபங்க்ஷனல் டெரி ஒரு ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவ் இன்னொரு ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவாக கொடுக்குது ஆசிட்ஸோடது அது ரியாக்ட் ஆகக்கூடிய ரியேஜென்ட்டை பொறுத்து ஓகே அடுத்த ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவில் வந்து எஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி நம்ம எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் படித்தோமா வித் மெக்கானிசமோடு படிச்சிருக்கோம் அது வந்து எஸ்டர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குண்டான ஒரு பெஸ்ட் மெத்தட் வாட் இஸ் எஸ்டரிஃபிகேஷன் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ரெண்டு ஆல்கஹால் ரெண்டையும் ஒரு மினரல் ஆசிட் கேட்டலிஸ்ட் முன்னிலையில் ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணால் இட் ஃபார்ம்ஸ் அன் எஸ்டர் அடுத்து ஆல்கஹாலிசிஸ் ஆஃப் ஆசிட் குளோரைட் ஆர் ஆசிட் அன்ஹைட்ரேட் இப்போ நம்ம பார்த்தோம் ஆசிட் அன்ஹைட்ரேட்ஸையோ ஆசிட் குளோரைட்ஸையோ ஆல்கஹாலிசஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது எஸ்டர்ஸ் ஆர் ஃபார்ம்டு இப்போ இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க எஸ்டர்ஸுக்கு வந்து ஃப்ரூட்டி ஸ்மெல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஒரு பழங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்து எஸ்டர்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு சில பழங்களில் ஒரு சில எஸ்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸில் என்னென்ன எஸ்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பனானாவில் வந்து அமைல் அசிடேட் அப்படிங்கிற எஸ்டர் இருக்குது பைனாப்பிளில் எத்தில் பியூட்ரேட் அப்படிங்கிற எஸ்டர் இருக்குது ஆரஞ்சில் வந்து ஆக்டைல் அசிட்டேட் ராஸ்பெரிங்கிற ஃப்ரூட்டில் வந்து பியூட்டைல் ஃபார்மேட் இருக்குது ஆப்ரிகாட்டில் வந்து அமைல் பியூட்ரேட் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு எஸ்டர்ஸில் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வந்து பிரெ சாரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸில் ஒரு ஒரு எஸ்டர் பிரசன்ட் ஆகிருக்கு அந்த எஸ்டரோட ஸ்மெல் தான் அந்த ஃப்ரூட்டில் இருக்குது chemical properties hydrolysis hydrolysis reaction esters hydrolysis பண்ணா என்னாகும் it gives alcohol and carboxylic acid அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் next is reaction with alcohol இது ஒரு important reaction transesterification நான் என்ன examல கேட்கலாம் okay transesterification கர்து uh, it's easy அதாவது வந்து esterification நான் என்ன carboxylic acid है. அண்ட் ஆல்கஹால் ரெண்டையும் ட்ரீட் பண்ணோம் ஒரு மினரல் ஆசிட் முன்னாடி அப்படின்னு நமக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆகும் அது எஸ்டரிஃபிகேஷன் ட்ரான்ஸ்டரிஃபிகேஷனில் ஒரே ஒரு வித்தியாசம் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ஆசிடுக்கு பதிலாக கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு பதிலாக நம்ம இன்னொரு எஸ்டரையே எடுத்துக்கிறோம் ஓகேவா ஒரு எஸ்டரை எடுத்துக்கிட்டு அந்த எஸ்டரில் இருந்து இன்னொரு எஸ்டரை ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஓகேவா தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் இப்போ எத்திலசிட்டேட் எடுத்துக்கிட்டு ப்ரொப்பைல் ஆல்கஹாலோட கம்பைன் பண்ணுறேன் இதில் என்ன ஆகுது எத்தனால் வந்து வெளியே போகுது வெளியே போகும் போயிட்டு மீதி என்ன ஃபார்ம் ஆனது சிஹெச் த்ரீ சி சி த்ரீ ஹெச் செவன் ஃபார்ம் ப்ராடக்ட் இப்போ எத்தில் அசிட்டேட்டுங்கிற ஒரு எஸ்டரில் இருந்து நமக்கு அப்படிங்கக்கூடிய இன்னொரு புது எஸ்டர் ஃபார்ம் ஸோ திஸ் அ ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ட்ரான்ஸ் மீன்ஸ் சேஞ்சரு ஒரு எஸ்டர்லேருந்து இன்னொரு எஸ்டரா சேஞ்ச் ஆகிறது ஓகேவா அந்த எஸ்டரில் உள்ள அந்த ஒரு ஆல்கஹால் குரூப்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் வந்து ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரியாக்ஷன் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ் ஆஃப் அ ஹையர் ஆல்கஹால் ஃப்ரம் தேன் தட் ஆஃப் அ லோவர் ஆல்கஹால் அதாவது ஹையர் ஆல்கஹாலில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எஸ்டர் டெரிவேட்டிவ்ஸ்க்கு இந்த மெத்தட் வந்து ஏற்றுது

ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு ரெண்டு எஸ்டர் எடுக்கிறோம் சேம் எஸ்டர் ரெ டூ மோல்ஸ் ஆஃப் எஸ்டர் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டரில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்ட் அனதர் எஸ்டரில் இருக்கக்கூடிய சி டு ஹெச்ஃபை ஓ மைனஸ் இது ரெண்டும் சேர்ந்து எத்தனாலாக வெளியே போய்டும் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அதாவது ஏதோ ஒரு ஆல்கஹாலாக வெளியே போய்ட்டு இட் ஃபார்ம்ஸ் பீட்டா கீட்டோ எஸ்டர் ஓகேவா அதாவது பீட்டா கார்பன் ஆட்டமில் கீட்டோ குரூப் ரெசெண்ட் ஆயிருந்தா தட் இஸ் கால்ட் பீட்டா கீட்டோ எஸ்டர் இந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் கிளைசன் எஸ்டர் கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எத்தில் அசிட்டேட் எடுத்திருக்கோம் அண்ட் டூ மோல்ஸ் எடுத்திருக்கோமா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த சீடோஹ் ஃபைவ் ஓக்சோட சேர்ந்து ஃபைவ் ஒகச் அதாவது எத்தில் ஆல்கஹாலாக வெளியே போகுது அதுக்கப்புறமா ரிமைனிங் என்ன ஃபார்ம் ஆகுது பீட்டா கீட்டோ எஸ்டர்ங்கிறது என்னது இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபங்ஷனல் குரூப் இது வந்து எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இந்த கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன் தென் திஸ் இஸ் பீட்டா கார்பன் த பீட்டா கார்பனில் என்ன குரூப் ப்ரெசன்ட் ஆயிருக்கு கீட்டோன் ப்ரஸன்ட் ஆயிருக்கு சி டபுள் ஒன் ஓ ஸோ த ப்ராடக்ட் இஸ் பீட்டா கீட்டோ எஸ்டர் ரியாக்ஷன் வித் பிசிஎல் ஃபைவ் பிசிஎல் ஃபைவோட சேர்த்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ மிக்சர் ஆஃப் குளோரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எத்தில் அசிட்டேட் எடுத்துகிட்டு பிசிஎல் ஃபைவ் ட்ரீட் பண்ணுறோம் இட் ஃபார்ம்ஸ் அசிட்டல் க்ளோரைட் அண்ட் எத்தில் குளோரைட் இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் குளோரைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகே ஒரு எவால்யேட்டிவோசெல்ஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க ஒய் ஆசிட் அண்ட் ஹைட்ரைட் ஆர் ப்ரெஃபர்ட் டு அசைல் க்ளோரைட் ஃபார் கேரிங் அவுட் அசைலேஷன் ரியாக்ஷன்ஸ் இது இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆசிட் அண்ட் ஹைட்ரேட்ஸ் வந்து அசைல் க்ளோரைடு விட அசைலேஷனுக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்குது அது ஏன்னு கேட்டிருக்குறாங்க ஓகே இந்த எவால்யூவேட்டிஓசெல்ஃபுக்கான ரீசன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்